சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன அதிசயமா இருக்கு? ஏன் சித்தி, இதுல என்ன அதிசயம்? இல்ல, உங்க சித்தப்பா இல்லாத நேரத்துல என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். சித்தப்பா இருந்தாதான் நாங்க வரணுமா? இல்லன்னா நாங்க வரக்கூடாதா? நீங்க ஒத்தையில இருக்கீங்களேன்னு வந்தோம். நீங்க என்னன்னா ஏன் வந்தீங்கன்ற மாதிரி கேக்குறீங்க. அடியே ராசத்தி இல்லலா, அப்படி யாரடி சொன்னாங்க? ரெண்டு பிள்ளைகளும் என்ன பார்க்க வந்திருக்காங்க, சந்தோஷத்துல தான் சொன்னேன். என்னடி கொண்டு வந்திருக்க? இந்த பால் கொலக்கட்டை சித்தி. பால் கொலக்கட்டையா? ஏய், இந்த மனம் உனக்குது? பின்ன செஞ்சா ஒழுங்கா செய்யணும், இல்லாதே பேசாம படுத்துக்கணும், இதுதான் என் கொள்கை. அக்கா, நீ இந்த மாதிரி கொள்கை விலைக்கு அறிக்கையெல்லாம் குடுக்காட்டினா கூட எங்களுக்கு நல்லா தெரியும்க்கா. என்ன என்ன நல்லா சமைப்பேனா? நீ நல்லா படுத்து தூங்குவேன. இதா, ஏண்டி அப்படி சொல்ற? மயேசு ரெண்டையும் நல்லா தான் பண்ணுவா. சித்தி, இப்ப நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? ரெண்டும் தான்க்கா. சேச்சே மயேசு, கிண்டல் எல்லாம் இல்லம்மா, படுத்த உடனே தூக்க வர்றது எவ்வளவு பெரிய குடுப்பனன்னு தெரியுமா? எல்லாருக்கும் அது வராது, இல்ல உனக்கு வருது, இல்ல அது நல்லது தானே. வாங்க. இந்தாங்க வடா. இங்கே தான் நீங்க இருக்க போறீங்க. இதுதான் எங்க அம்மா வீடு. அப்பா வெளியில கச்சேரிக்காக போயிருக்காரு. நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். இங்க நீங்க தைரியமா இருக்கலாம். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அது வரைக்கும் அம்மா முன்னாடி நீங்க கல்யாணம் ஆனவங்க மாதிரி காட்டிக்கோங்க. சரிங்க. சரி வாங்க. என்னங்க இவ்ளோ செருப்பு இருக்கு? வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்களா? நம்ம போயிட்டு அப்புறம் வரலாங்க. சரி வா, போங்க போங்க. காம உள்ள வா. காம, ஏய் காமடி. என்ன காம, உள்ள கூட வராம நீ பாட்டுக்கு போற? இல்லம்மா, உங்களுக்கு காய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் நினைச்சேன். இருங்க வந்துடும். காம, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. ஆமா, இவங்க யாரு? நீ சொன்னவங்களா? ஆமாமா. சரி, அவங்கள கூட்டு உள்ள வாமா. வாங்கம்மா. போமா உள்ள. வாங்க வாங்கம்மா. வாங்க தம்பி, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. சித்தி, யார் இவங்க? காம வீட்டுக்காரருக்கு சொந்தக்காரங்களா? நான் பார்த்ததே இல்லையே. மகேசு, இவரு மாப்பிள்ளையோட சிநேகிதரா, அவங்க சம்சாரமா, அவங்க ரெண்டு பேர் ஏதோ வைத்தியத்துக்காக வந்திருக்காங்களாம். சரி, அதுக்கு ஏன் இங்க வந்திருக்காங்க? மகேசு, எங்க தங்கி வைத்தியம் பார்ப்பாங்க? காம வீட்டுல ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அதனால தங்க வைக்கலாமான்னு காம கேட்டா. சரி கூட்டு வாமான்னு சொன்னேன், அதனாலதான் அவங்க வந்திருக்காங்க. என் பேரு மகேஸ்வரி, என்ன மகேஷ்னு கூப்பிடுவாங்க. நான் காமோட அக்கா, இவளோட பெரியப்பா பொண்ணு. உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு ரேவதி. நல்ல பேரு. ரேவதி நட்சத்திரமா நீங்க? இல்ல, திருவோண நட்சத்திரம். அருமையான நட்சத்திரங்க. பெருமாளோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. எனக்கு திருவாதிரை, அதுவும் நல்ல நட்சத்திரம் தான், சிவனோட நட்சத்திரம். ஆமா, உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? என்
என்னக்கா அவங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் மகேஷ், புருஷனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பேரை கேட்டா சொல்லுவாங்களா? உங்க சித்தப்பா பேரை கேட்டா நான் சொல்லிடுவேனா? ஏன் சொன்னா என்ன? என் புருஷன் பெரு செல்வரங்கன்னு நான் சொல்லல. பேர் தங்கவேலுங்க. அப்படியா? நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கதா சொன்னாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்? மகேஷ் வந்து உட்காந்ததும் இப்படி போட்டு குடைஞ்செடுத்தா உங்களுக்கு சங்கடமா இருக்காது? ஏ காமு, அப்புறம் எப்படி மனுஷங்களோட பழகுறது? இப்படி என்ன ஏதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்லி இப்படிதானே பழகணும்? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, பழகிக்க வேண்டாமா? அப்பதானே அவங்களுக்கு நம்மளுக்கும் சங்கடம் இல்லாம இருக்கும். ஆமா, என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்லவே இல்லையே. அக்கா, இப்படி பழிச்சுன்னு சபையில வச்சு கேட்டா அவங்களுக்கு சங்கடமா இருக்காது? உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையாக்கா? ஏய், இப்ப நான் என்னடி தப்பா கேட்டேன்? என்ன ட்ரீட்மெண்ட்னு கேட்டேன், அதுல என்னடி வந்துச்சு? இப்ப நான் எது கேட்டேன்னா, சாதாரணமா ட்ரீட்மெண்ட் போறவங்க மதுரை திருச்சி சென்னைன்னு பெரிய ஊருக்கு போவாங்க, இவங்க என்னன்னா காரைக்குடிக்கு வந்திருக்காங்க. காரைக்குடியில என்ன பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்கு? எனக்கு தெரிய, மஞ்ச காமலைக்கு நாட்டு மருந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏன் காம, காரைக்குடியில இப்ப பெரிய ஹாஸ்பிடல் எல்லாம் இருக்குன்னு உங்க அக்காக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் என்னத்தங்க கண்டேன். தெரியாதுன்னா வாயை மூடிட்டு சும்மா இருக்கலாம்ல. சரி, ஏ ரவி, உங்களுக்கு எந்த ஊரு? இப்ப என்ன உனக்கு இவங்கள பத்தின எல்லா விவரம் தெரியும் அதானே? நான் சொல்றேன், இவங்களுக்கு ராமநாதபுரம். அப்படியா? சரி. ஆமா, உங்க ரெண்டு பேத்துல யாருக்கு ட்ரீட்மெண்ட்? டே மகேஷ், உனக்கு கொஞ்சம் கூட நாகரிகம் கிடையாதா? அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு இப்படி மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்க, அவங்க சங்கடப்பட மாட்டாங்க? யாருக்கு ட்ரீட்மெண்ட், எதுக்கு ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்ன பண்ண போற? நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற? அதுக்கு ஏன் இவ்வளவு கோச்சுக்கிற? சும்மா ஒரு ஆர்வத்துல கேட்டேன். சரி விடு, நான் ஒண்ணும் கேட்கல. சரி, அத்தான் வீட்டுல இல்லையா? ஏன் இல்ல, அவர் வீட்டுலதான் இருக்காரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய வேலை இல்லையா? டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன், அவரே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோ. சரி, இப்படி கிளம்புனாதானே மதியத்துக்கு சமைக்க முடியும். என்னது சமையலா? மத்தியான சமையல்லாம் ஒண்ணும் கிடையாது, வெளியே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இங்கேயே சாப்பிட்டுதான் கிளம்ப போறேன். சித்திகையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தாராளமா சாப்பிட்டு போ, எப்படியும் எல்லாருக்கும் சமைக்க போறேன். உங்க ரெண்டு பேருக்கு சமைக்க மாட்டேனா? சரி இரு, நான் சமையல் வேலை பாக்குறேன். என்ன சித்தி சமைக்க போறீங்க? வைக்க போறேம்மா. புளிக்குழம்பா? பயப்படாத, பாத்துக்கலாம்.